ஹவு டு அப்ளை ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஆன்லைனில் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பது எப்படி புதிய ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்து என்பதை கிளிக் செய்யவும் புதிய ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பத்திற்கான ரேடியோ பட்டனை கிளிக் செய்யவும் அல்லது பழைய கார்டு பதிவு என்பதை கிளிக் செய்யவும் ரேஷன் கார்டு எண் ரேஷன் கடை எண் போன்ற தேவையான விவரங்களை உள்ளிடவும் உங்கள் ரேஷன் கார்டின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகலை பதிவேற்றவும் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கு புதிய ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பத்தை கிளிக் செய்யவும் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்ய வேண்டிய விவரங்கள் இவை குடும்பத் தலைவரின் பெயர் தந்தை கணவரின் பெயர் முகவரி மாவட்டம் வட்டம் கிராமம் பின்கோடு மொபைல் எண் லேண்ட்லைன் எண் மின்னஞ்சல் முகவரி குடும்பத் தலைவரின் பெயரை எழுதவும் உங்கள் ஆதாரத்துடன் சரியாக பொருந்தும் குடும்பத் தலைவரின் பெயரை எழுதவும் இல்லையெனில் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் குடும்பத் தலைவரின் பெயரை தமிழில் எழுதவும் குடும்பத் தலைவரின் பெயரை உங்கள் ஆதாரத்துடன் சரியாக பொருந்தும் தமிழில் எழுதுங்கள் இல்லையெனில் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் தந்தை அல்லது கணவரின் பெயரை எழுதவும் உங்கள் ஆதாரத்துடன் சரியாக பொருந்தும் தந்தை அல்லது கணவரின் பெயரை எழுதுங்கள் இல்லையெனில் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் தந்தை அல்லது கணவரின் பெயரை தமிழில் எழுதவும் உங்கள் ஆதாரத்துடன் சரியாக பொருந்தும் வகையில் தந்தை அல்லது கணவரின் பெயரை தமிழில் எழுதுங்கள் முகவரி பத்திகளில் முகவரியை எழுதவும் உங்கள் ஆதாரத்துடன் சரியாக பொருந்தும் முகவரியை எழுதுங்கள் இல்லையெனில் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் முகவரி பத்திகளில் தமிழில் முகவரியை எழுதவும் உங்கள் ஆதாரத்துடன் சரியாக பொருந்தும் தமிழில் முகவரியை எழுதுங்கள் இல்லையெனில் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் முகவரி ஒன்று தாவலில் வீட்டின் பெயர் தளம் முகவரி இரண்டு தாவலில் தெருவின் பெயர் சாலை முகவரி மூன்று தாவலில் இருப்பிடத்தை எழுதவும் ஐந்து புள்ளி பூச்சியம் எம்பி அளவுக்குள் பிஎன்ஜி ஜிஃப் ஜேபிஜி ஜேபிஜி கோப்புகளில் புகைப்படத்தை பதிவேற்றலாம் பிடிப்பு ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் மடிக்கணினி அல்லது தொலைபேசி வழியாக படத்தை பிடிக்கலாம் இல்லையெனில் இந்த வடிவங்களின் ஐந்து எம்பி அளவுகளின் கீழ் உங்கள் படத்தை பதிவேற்றலாம் திராப்டவதில் உள்ள மாவட்டம் வட்டம் கிராமத்தை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் எந்த மாவட்டம் தாலுகா எந்த கிராமத்தை சேர்ந்தவர் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம் முதலில் டிராப்டவுனில் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களை முதல் பட்டியலில் பார்க்கலாம் பொருத்தமான மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் அது உங்கள் ஆதாரத்துடன் பொருந்த வேண்டும் முதல் பத்தியில் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்த பிறகு சம்பந்தப்பட்ட வட்டம் அடுத்த பத்தியில் வழிகட்டப்படும் பொருத்தமான தாலுகாவை தேர்ந்தெடுக்கவும் அது உங்கள் ஆதாரத்துடன் பொருந்த வேண்டும் முதல் பத்தியில் வட்டம் தேர்வு செய்யப்பட்ட பிறகு சம்பந்தப்பட்ட கிராமம் அடுத்த பத்தியில் வெளியிடப்படும் தாலுகா மற்றும் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரிவில் உள்ள அனைத்து கிராமங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் பொருத்தமான கிராமத்தை தேர்ந்தெடுக்கவும் அது உங்கள் ஆதாரத்துடன் பொருந்த வேண்டும் பின்கோடு நெடுவரிசையில் பின்கோடு எழுதவும் மொபைல் எண் நெடுவரிசையில் மொபைல் எண்ணை எழுதவும் லேண்ட்லைன் எண் நெடுவரிசையில் லேண்ட்லைன் எண்ணை எழுதவும் மின்னஞ்சல் முகவரி பத்தியில் மின்னஞ்சல் முகவரியை எழுதவும் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் முதலில் குடும்பத் தலைவரை சேர்க்கவும் பெயர் பாலினம் ஊனமுற்றவர் பிறந்த தேதி உறவு செயல் போன்ற தொடர்புடைய துறைகளில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் நிரப்பப்பட வேண்டும் குடும்பத் தலைவரின் பெயர் விவரங்கள் தானாகவே உள்ளன குடும்பத் தலைவருக்கு உறவைத் தேர்ந்தெடுக்க முடியாது குடும்பத் தலைவருக்கான திறந்த தேதியைத் தேர்ந்தெடுக்கவும் குடும்பத் தலைவரின் பாதனத்தைத் தேர்ந்தெடுக்கவும் குடும்பத் தலைவரின் குடியுரிமையைத் தேர்ந்தெடுக்கவும் குடும்பத் தலைவரின் தொழிலைத் தேர்ந்தெடுக்கவும் குடும்பத் தலைவரின் மாதாந்த வருமானத்தை எழுதுக குடும்பத் தலைவரின் தேர்தல் அடையாள அட்டை எண்ணை எழுதவும் மாற்றுத் திறனாளிகளுக்கு ஆம் அல்லது இல்லை என்பதைத் தேர்ந்தெடுக்கவும் அதற்கான பிரிவைத் தேர்ந்தெடுத்து மாற்றுத் திறனாளிகளுக்கான சான்று சமர்ப்பிக்க வேண்டும் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை போன்ற துணை ஆவணங்களை தேர்ந்தெடுத்து ஆதாரத்தை பதிவேற்றவும் குடும்பத் தலைவரின் ஆதார் எண்ணை எழுதவும் தாவலில் உறுப்பினரைச் சேமி என்பதை கிளிக் செய்க குடும்பத் தலைவரின் கணவன் அல்லது மனைவியின் அனைத்து விவரங்களையும் தொடர்புடைய பக்திகளில் எழுதி உறுப்பினரைச் சேமி என்பதை கிளிக் செய்க குடும்பத் தலைவரின் மகனின் அனைத்து விவரங்களையும் தொடர்புடைய பக்திகளில் எழுதி உறுப்பினரைச் சேமி என்பதை கிளிக் செய்க குடும்பத் தலைவரின் மகளின் அனைத்து விவரங்களையும் தொடர்புடைய பத்திகளில் எழுதி உறுப்பினரை சேமி என்பதை கிளிக் செய்க அட்டை விருப்பத்தில் அரிசி அட்டை அல்லது சர்க்கரை அட்டை அல்லது எந்த கமாடிட்டி கார்டையும் நீங்கள் தேர்வு செய்யலாம் ஆதார் எரிவாயு அட்டை மின்சார பில் பாஸ்புக் பாஸ்போர்ட் வாடகை ஒப்பந்தம் வாக்காளர் அட்டை தொலைபேசி பில் பத்திர தொழிலாளர் விடுவிப்பு சான்றிதழ் போன்ற இருப்பிடச் சான்றுகளில் பின்வரும் சான்றுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எம்பி அளவுக்குள் பிஎன்ஜி ஜிஃப் ஜேபிஜி மற்றும் பிடிஎஃப் கோப்புகளில் ஆதாரத்தை பதிவேற்றலாம் எரிவாயு இணைப்பு விவரங்கள் காஸ் இணைப்பு உள்ளதா ஆம் என்றால் பின்வரும் விவரங்களை நிரப்பவும் இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர் எண்ணெய் நிறுவனம் எல்பிஜி நுகர்வோர் எண் எரிவாயு நிறுவனத்தின் பெயர் சிலிண்டர் எண்ணிக்கை பதிவேற்றவும் சாற்றுதல் மேற்குறிப்பிட்ட விவரங்கள் எனக்குத் தெரிந்தவரை உண்மையானவை நான் அளித்த விவரங்கள் தவறானவை அல்லது உண்மைக்கு மாறானவை என்று கண்டறியப்பட்டால் எனக்கு வழங்கப்பட்ட ஸ்மார்ட் குடும்ப அட்டை ரத்து செய்யப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் மத்திய சட்டம் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து மற்றும் பிற விதிகளின் கீழ் என் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் அறிவேன் விண்ணப்பத்தை கிளிக் செய்து சமர்ப்பிக்கவும் குறிப்பு எண் உருவாக்கப்பட்டு அது உங்கள் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் குறிப்பு எண்ணை கொண்டு உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் சரிபார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் லைஃப் பைட்ஸ்